லேடி ஸ்டூடண்ட் இல்லமா ப்ரொஃபசர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா தமிழ்ல தமிழறிஞர்கள் அப்படிங்கிற டாபிக்ல நாமக்கல் கலைஞர் வே ராமலிங்கனார் அவர்களை பத்தி பார்க்க போறோம் மேக்ஸிமம் நீங்க இந்த தலைவர்களை பத்தி ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படினா அவருடைய சிறப்பு பேரோட சேர்த்து ரீட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றோம்ல நாமக்கல் கலைஞர் வே ராமலிங்கனார் மகாத்மா காந்தி பாவேந்தர் பாரதிதாசன் பாபா சாஹேப் பி ஆர் அம்பேத்கர் அந்த மாதிரி அவருடைய சிறப்பு பேரோட சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இப்ப நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை பத்தி பாக்குறோம் இவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா இவர் பிறந்த ஊர் வந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள மோகனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததுனால இவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கும் வேற என்ன இவருக்கு சிறப்பு பேர் இருக்கு அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பேர் இருக்கு இவர் ஏன் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் வேற ஒண்ணும் கிடையாது இவர் வந்து காந்தியடிகளின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினார் அதனால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் இவ்வளவுதாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க வேற என்ன இவரை பத்தி ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இவர் வந்து சிறந்து விளங்கிய துறை என்ன அப்படின்னா முத்தமிழும் ஓவிய கலையும் சிறந்து விளங்கினார் இது ரொம்ப முக்கியமானது இவர் வந்து முத்தமிழும் ஓவிய கலையும் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா இவருடைய பேர்ல இருந்து நம்ம கொண்டு வந்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு நீங்க ரைமியா வாசிங்க அப்படின்னா இந்த வே இருக்குல்ல அது யார் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய இன்சியல் அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா வெங்கட்ராமன் அம்மா பெயர் அம்மணியம்மாள் வெங்கட்ராமன் அம்மணியம்மாள் அப்படிங்கிறது அவங்களுடைய பெற்றோர் ஓகே ஓகே வேற என்ன நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவருடைய வாழ்க்கையோட நெருங்கிய தொடர்பு கொண்ட நிகழ்வு எது அப்படின்னா உப்பு சத்தியாகிருக்கும் இந்த உப்பு சத்தியாகிரகம் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா 1930 நடந்திருக்கும் குஜராத்ல மகாத்மா காந்தி அவர்களால் சபர்மதி ஆசிரமம் டு தண்டி வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இதே நிகழ்வு தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்களால் திருச்சி டு வேதாரண்யம் நிகழ்த்தப்பட்டிருக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அந்த தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல யார் கலந்துப்பா அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் கலந்துப்பாப்புல ஏன் அப்படின்னா நாமக்கலும் திருச்சியும் பக்கத்து பக்கத்து மாவட்டம் கலந்துக்கிறாரு அப்படி அந்த உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கும் போது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் ஒரு பாடலை வந்து எழுதி கொண்டு வந்து கொடுக்குறாரு என்ன பாடல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான் நம்ம சின்ன வயசுல அதிகமாக பாடிட்டு இருப்போம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம் தான் பழித்ததே நாம் பார்த்திட அப்படிங்கிற பாடலை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் பாடி கொண்டு வந்து கொடுப்பாரு அது பிடிச்சு போன ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை 1942 தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக நியமிப்பார் ராஜாஜியால் நியமிக்கப்படுவார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எந்த ஆண்டு நியமிக்கப்படுவார் அப்படின்னா 1942 யாரால் அப்படின்னா ராஜாஜியால் இப்ப நான் இந்த கதையை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் தான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார ராஜாஜி எதுக்காக நியமிப்பார் அப்படின்னா இந்த அந்த பாட்டு பிடிச்சு போய் நியமிக்க மாட்டாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன் ஓகேங்களா ஓகே ஓகே வேற என்ன நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார பத்தி பார்க்கணும் அப்படின்னா அவர் பாடிய சில பாடல்களுடைய வரிகளை பத்தி பார்க்கணும் நான் சில வரிகளை வந்து போர்டில் எழுதி போட்டிருக்கேன் அதை நீங்க பார்த்து நோட்ல ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாடிய பாடல்கள் எல்லாம் பாருங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு லைனா தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸி தான் ஒண்ணும் இல்ல நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எப்படி அழைக்கப்பட்டார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் அப்படியே காந்தியை கீழே இருக்குங்க காந்தியை மறவாதே சாந்தியை இழக்காதே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி படிப்பார் ஒன்னு இல்லைங்க காந்தியை மறவாதே சாந்தியை இழக்காதே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும் பணம் என்ற முகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் வேற என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பாரதியார் இருக்கார்ல பாரதியாரை பழைய பாண்டியா அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் அப்ப பாட்டுக்கொரு புலவன் பாரதியரா அவன் பாடல் கேட்டு கிறுகிறுத்து போனேனடா அப்படின்னு சொல்லி பாரதியாரை பாராட்டியவர் யார் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க நான் ஆல்ரெடி இதை நடத்திருக்கேன் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பத்தி என்ன பார்க்கணும் அப்படின்னா அவர் எழுதிய நூல்கள் பற்றி பார்க்கணும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா என் கதை மாமன் மகள் காணாமல் போன கல்யாண பெண் மலைக்கல்லன் பிரார்த்தனை கம்பனும் வால்மீகியும் திருவள்ளுவரும் திருக்கடிக்கிறார் அரவணை சுந்தரம் சங்கொலி அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருப்பார்
நம்ம இதை எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு சொல்றேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, இல்லை அப்படின்னா மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இதை ஒரு கதையா சொல்றேன். அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் என்னோட கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. என் கதை, என்னோட கதையை சொல்றேன் அப்படின்னு. அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவருடைய மாமன் மகள் இருக்கல, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருடைய மாமன் மகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணத்தப்ப காணாம போயிருவாங்க. அதாவது நாமக்கல் கவிஞருக்கும் அவருடைய மாமன் மகளுக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். அப்படி நடக்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய மாமன் மகள் வந்து காணாமல் போயிருவாங்க. அதனால காணாமல் போனா கல்யாண பெண். ஓகேங்களா? அப்படி எப்படி காணாமல் போயிருப்பாங்க அப்படின்னா, மலைக்கல்லன் மலைக்கல்லர்கள் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, அவங்கள கடத்திட்டு போயிருப்பாங்க. மலைக்கல்லர்கள் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. இப்படி கடத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணிடுறாங்க. பிரார்த்தனை பண்றாங்க, என் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதாவது கல்லர்கள் திருட்டு பசங்களாம் வந்து கடைக்கு போயிட்டாங்களே, என் மகளுக்கு இன்னும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அடுத்துதான் யார் வருவா அப்படின்னா, கம்பன் வால்மீகி திருவள்ளுவர் இவங்க மூணு பேரும் கல்யாணத்துக்கு வருவாங்க. கம்பன் வால்மீகி திருவள்ளுவர் இவங்க மூணு பேரும் கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்ப கம்பனும் வால்மீகியும் இதுல திருவள்ளுவருக்கு மட்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா, திருக்குன்னு ஆயிரும். ஏன் அப்படின்னா, இவர் வந்து சித்தப்பா முறையா இருப்பார் அவருக்கு, அதனால திருக்குன்னு ஆயிரும். அடுத்து எட்டாவது என்ன அப்படின்னா, இவங்க மூணு பேரும் சேர்ந்து குடும்பத்தாளுவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்கன்னு அவங்களை வந்து அரவணைப்பாங்க. அரவணை சுந்தரம், லாஸ்டா வந்து சங்கோலி. சங்கோலியை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே இந்த கதை மூலமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நான்கு தமிழறிஞர்களை பத்தி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய தமிழறிஞர்களை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.